வணக்கம் மாணவ மாணவிகளே, நான் ஜெயலக்ஷ்மி. நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஃபஸ்ட்டு கணக்கியல் அறிமுகத்தில் பாதி அந்த சாப்டர்லேயே பாதி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மீதியை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கணக்கியல் பிரிவுகள். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கணக்கியல் பிரிவுகள் அப்படின்னா, நிறைய வகை கணக்கியலை பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா மொத்தமாக நம்ம பண்ணும் பொழுது ஒரு நிறுவனத்தால், சின்ன நிறுவனம் அப்படின்னா அவங்களால எல்லா கணக்குகளையுமே கரெக்டாக பண்ணிட முடியும். பெரிய நிறுவனம் அப்படின்னும் பொழுது ஒரு ஒரு வேலையையும் ஒரு ஒருத்தங்கள்கிட்ட தான் நம்ம ஒப்படைச்சாகணும். அந்த மாதிரி ஒப்படைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நிதிநிலை கணக்கியல், அடக்க விலை கணக்கியல், மேலாண்மை கணக்கியல், சமூக பொறுப்பு கணக்கியல், மனிதவள கணக்கியல். ஃபஸ்ட்டு மனிதவள கணக்கியலை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிதிநிலை கணக்கியலை பற்றி நம்ம பார்க்கலாம். நிதிநிலை கணக்கியல் அப்படின்றது அந்த பேர்லேயே இருக்கு பாருங்க, நிதிநிலை. ஒரு நிறுவனத்தினுடைய நிதிநிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு பேர் தான் நிதிநிலை கணக்கியல். இது வியாபார லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கிறது மூலமாக இந்த நிதி நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அடக்க விலை கணக்கியல். அடக்க விலை கணக்கியல் அப்படின்னும் பொழுது, ஒரு பொருளை இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை உற்பத்தி பண்ணும் பொழுது அதுக்கு தேவையான கச்சா பொருட்கள், இன்னும் உற்பத்தி செய்யப்படாத பொருட்கள் வாங்குவோம் இல்லையா, அந்த பொருட்களை வாங்குகிற செலவு, அதை கொண்டு வர ஏற்றுமதி செலவு, இறக்குமதி செலவு, எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பேர் தான் அடக்க விலை. அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணுறதுக்கு பேர் தான் அடக்க விலை கணக்கியல். எவ்வளோ நம்ம இது வரைக்கும் இந்த பொருளை செலவு பண்ணியிருக்கோம், ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம், நம்ம இதை எவ்வளோ வந்து சேல்ஸ்க்கு வைக்கலாம் அப்படின்றது தான் அடக்க விலை கணக்கியல். இப்போ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது மட்டும்தான் நம்ம செலவுகள் அதிகமாகிறத தடுக்க முடியும். இப்போ ஒரு பொருளை நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒரு முறை மட்டும், ஒரு முறையிலேயே எல்லா செலவையும் நம்ம முடிக்கிறது தான் பார்க்கணும். ஒரு நிறுவனத்தில் நம்ம அடுத்தடுத்த செலவுகளை கூட்டிக்கிட்டே போகக்கூடாது, அதுக்காக பண்ணுறது தான் இந்த அடக்க விலை கணக்கியல். அடுத்து மேலாண்மை கணக்கியலை பார்க்கலாம். மேலாண்மை கணக்கியல் அப்படின்றது எதுக்காகனா, இந்த ரெண்டையும் பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே, ஒரு நிதிநிலை கணக்கியல், அடக்க விலை கணக்கியல் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த ரெண்டையும் கிடைக்கிற, அந்த ரெண்டுத்துலேருந்து கிடைக்கிற தகவல்களை வச்சு தான் இந்த மேலாண்மை கணக்கியலே செயல்படுது. எதுக்காக இந்த மேலாண்மை அப்படின்னும் பொழுதுனா, திட்டமிடுறதுக்கு. நம்ம இனிமேல் என்னெல்லாம் இந்த நிறுவனத்தில் செய்யலாம், நம்ம செலவுகளை கரெக்டாக கட்டுப்படுத்தியிருக்கோமா, நம்ம நிதிநிலை சீராக நடக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமேல் ஃபர்தராக நம்மளோட நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்துறதுக்கு தான் இந்த மேலாண்மை கணக்கியல் உதவுது. அடுத்தது சமூக பொறுப்பு கணக்கியல். சமூக பொறுப்பு கணக்கியல் அப்படின்னும் பொழுது, சமூக வெளியே இருக்கிற சமூக பார்வையில் நம்மளோட நிதி நிறுவனத்தினோட அறிக்கைகளை கரெக்டாக நம்ம வழங்கணும். தேவைப்படும் போது தான் அது வழங்கணும். தேவைப்படுமோ அவங்க பார்க்கும்பொழுது ஓகே, இந்த நிறுவனம் கரெக்டான நிலைமையில் போகுது அப்படின்றதுல சமூகத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறதான் சமூக பொறுப்பு கணக்கியல். அடுத்து கடைசியாக பார்க்கும்பொழுது மனிதவள கணக்கியல். மனிதவள கணக்கியல் அப்படின்றபொழுது, இப்போ நிறைய மனிதவள கணக்கியல் தான் ட்ரெண்டில் இருக்குது. ஹெச்ஆர் அப்படின்றோம் இல்லையா, அந்த ஹெச்ஆர் அக்கௌண்டிங்கிறது தான் இருக்குது. அதில் என்னென்னா, நமக்கு நிறுவனத்துக்கு தேவையான மேனேஜர், அக்கௌண்டன்ட், அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ், இன்னும் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்து, கரெக்டான இவங்க வந்து நம்ம கம்பெனிக்கு செட் ஆவாங்களா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு நம்ம நம்மளோட கம்பெனியை பற்றி எல்லா விவரத்துங்களையும் சொல்லி, அவங்க நம்ம நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயினிங் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கிறதுக்கு பேர் தான் மனிதவள கணக்கியல். கணக்கியல் அடிப்படைகள். கணக்கியல் அடிப்படைகள் பற்றி பார்க்கலாம். ரொக்க அடிப்படை, நிகழ்வு அல்லது வணிக அடிப்படை, கலப்பு அல்லது கலப்பின் அடிப்படை. இந்த மூன்று அடிப்படைகள் இருக்குது. இந்த மூன்று அடிப்படைகளில் முதல்ல ரொக்க அடிப்படை. ரொக்கம் அப்படின்றது பணம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே பதியப்படும். பணம் வெளியே போகுது, உள்ளே வருது. நம்ம செலவு பண்ணும்பொழுது பணம் வெளியே போகும், ஏதாவது நமக்கு வருமானம் வரும்பொழுது பணம் உள்ளே போகும், உள்ளே வரும், அப்போ மட்டுமே பதிவு பண்ணப்படும். நிகழ்வு அல்லது வணிக அடிப்படை அப்படின்றது, ரொக்கம் பெறப்பட்டிருந்தாலும், ரொக்கம் பெறப்பட்டிருந்தாலும், பெற வேண்டியதாக இருந்தாலும், செலவுகள் செலுத்தியிருந்தாலும், செலுத்த வேண்டியதாக இருந்தாலும், நடப்பாண்டிற்கு உரிய அனைத்துமே பதிவு பண்ண வேண்டும் அப்படின்றது தான் இந்த நிகழ்வு மற்றும் வணிக அடிப்படை. அப்படின்னா கொடுப்பட வேண்டிய சம்பளம்,
அதாவது சம்பளம் வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்காருன்னா அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், மாதம் மாதம் நம்ம சம்பளம் கொடுப்போம். ஒரு மாதம் முடிஞ்ச உடனேயும் அவருக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்னா நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு, அவருக்கு நம்ம என்ன கொடுக்கலை, அது நம்மளோட கடன். அந்த மாதிரி கொடுக்காத விஷயங்களையும் கூட நம்ம என்ன பண்ணுவோம், இதில் பதியணும். ரொக்கத்தை நம்ம முன்னாடி பார்த்தது ரொக்கம் வெளியே போனால் உள்ளே வந்தால் மட்டும்தான் பதிவோம். இதில் ரொக்கம் கொடுக்கலைனாலும் இதை நடப்பாண்டு இப்போ ப்ரெசண்ட்டாக நடந்துட்டுருக்க வருஷத்தை நம்ம என்ன பண்ணணும், வருஷத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம பதியணும். அடுத்து பார்த்திங்கன்னா கலப்பு மற்றும் கலப்பின அடிப்படை. கலப்பு மற்றும் கலப்பின அடிப்படையில் மேலே பார்த்த ரொக்க அடிப்படை, நிகழ்வு வணிக அடிப்படை, அது ரெண்டுமே கலந்து எல்லா நிகழ்வுகளுமே பதிவு பண்ணப்படுறது தான் கலப்பின அடிப்படை. பயணீட்டாளர்கள், இங்கே நம்ம பயணீட்டாளர்களை பற்றி பார்க்க போகிறோம். பயணீட்டாளர்கள்ன்றவங்க, இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்கன்னா அதில் தேவையான அதில் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கணக்குகள், நம்ம பதிவுகளை பண்ணுறோம் இல்லையா, முறையான பதிவுகள், அந்த பதிவுகள், அந்த நிதிநிலை யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்க எல்லாருமே பயணீட்டாளர்கள் தான். அதில் இந்த பயணீட்டாளர்கள் இரண்டு வகைப்படும், அகப்பயணீட்டாளர்கள், புறப்பயணீட்டாளர்கள். அகப்பயணீட்டாளர்கள் அப்படின்றவங்க அந்த நிறுவனத்திற்குள்ளேயே இருந்து நிறுவனத்திற்குள்ளே இருக்கிறவங்க. புறப்பயணீட்டாளர்கள் அப்படின்றவங்க நிறுவனத்துக்கு வெளியே இருக்கிறவங்க. அகப்பயணீட்டாளர்கள் பாருங்கள், உரிமையாளர்கள், நிர்வாகம், பணியாளர்கள், இந்த எல்லா பயணீட்டாளர்களுக்குமே நிதிநிலை கணக்கியலோ இல்லை வேறு எந்த மாதிரியான கணக்கியலாக இருந்தாலும் சரி அந்த கணக்கியல் தகவல்களை நம்ம நிச்சயம் கொடுத்தே ஆகணும். அவங்களோட கன்சர்ன் எப்படி செயல்படுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். புற பயணீட்டாளர்கள் கடனீந்தோர் மற்றும் நிதி நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள், வரி அதிகாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை ஆராய்ச்சியாளர்கள், பொதுமக்கள், இவங்க எல்லாருமே வெளியே இருந்து அந்த நிறுவனத்தை பார்க்குறவங்க. இவங்க கடனீந்தோர்னால் நமக்கு கடன் கொடுத்தவங்க, கடன் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட நிதிநிலை கடன் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற நிலைமையில இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலீட்டாளர்கள் அப்படின்றவங்க, நம்ம நிறைய பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து நம்ம ஒரு நிறுவனத்தை உருவாக்குறோன்னா நம்ம கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கவங்க தான் முதலீட்டாளர்கள். நம்ம கிட்ட வாடிக்கையாளர்கள் அப்படின்றவங்க நம்மக்கிட்டேருந்து பொருளை வாங்குறவங்க. வரி அதிகாரிகள், வரி நம்ம பே பண்ணணும் இல்லையா, அந்த வரி அதிகாரிகள், பொதுமக்கள், பப்ளிக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், நம்ம நிறுவனம் எந்த நிலைமையில் இருக்குன்றது அவங்க தெரிஞ்சிருக்கணும். இது இவங்க தான் பயணீட்டாளர்கள். கணக்கியலின் முக்கியத்துவம், கணக்கியலின் முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கலாம். முறையான பதிவேடுகள், நிதிநிலை அறிக்கைகள் தயாரித்தல், வளர்ச்சியை மதிப்பிடல், முடிவெடுக்க உதவுதல், சட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல், பயணீட்டாளர்களுக்கு தகவல் தருதல், சட்ட சான்றாக இருத்தல், வரி கணக்கிடுதல், இணைப்பின் போது தீர்வு செய்தல். நம்ம இதுவரைக்கும் இந்த முக்கியத்துவத்தை எல்லாமே முன்னாடியே எல்லா பிரிவுகள்லேயும் நம்ம பார்த்துட்டோம். முறையான பதிவேடுகள், சரியான பதிவேடுகளை நம்ம வச்சுருக்கணும். நிதிநிலை அறிக்கைகள் தயாரித்தல், நம்ம நிறுவனம் எப்படி இருக்குன்றது, என்னென்ன நிதிநிலை நமக்கு அறிக்கைகள் நமக்கு வேணுமோ அதை எல்லாமே நம்ம தயாரித்து கொடுக்கணும். வளர்ச்சியை மதிப்பிடல், நம்மளோட நிறுவனம் எந்த நிலைமையில் வளர்ந்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். முடிவெடுக்க உதவுதல், அதுக்கப்புறம் மேலே என்னெல்லாம் நம்ம முடிவெடுக்கலாம், நம்ம நிறுவனத்தை வச்சு என்னெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கணும். சட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல், வரி கட்டுதல், மற்றபடி வேறு எதுக்காவது வேணும்னா சட்டங்கள் வந்து நம்ம நிறுவனத்தை பற்றி கேட்டாங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம நிச்சயமாக கொடுக்கணும். பயணீட்டாளர்களுக்கு தகவல் தருதல், பயணீட்டாளர்கள் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம், அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது நம்ம அந்த தகவல்களை, சரியான தகவல்களை நம்ம தரணும். சட்ட சான்றாக இருத்தல், யாராவது வழக்கு போடுறாங்க அந்த நேரத்தில் நம்மளோட கணக்கு வந்து சாட்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த கணக்கு பதிவேடுகள் ஏற்கப்படுது, அதுதான் சட்ட சான்றாக இருத்தல். வரி கணக்கிடுதல், வரி சரியாக கணக்கிட்டு நம்ம அரசாங்கத்துக்கு சரியான வரியை கட்டணும். இணைப்பின் போது தீர்வு செய்தல், இணைப்பின் போதுனா ரெண்டு நிறுவனங்கள், இப்போ நம்ம வந்து நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், இன்னொரு நிறுவனமும் நாங்கள் உங்கள் கூட டைப் வச்சுக்கிட்டு நாங்கள் நம்ம நடத்தலாம் அப்படின்னு சேர்ந்து வரும் பொழுது
அப்போ என்னென்ன விஷயங்களெல்லாம் தீர்வு செய்யணும் அப்படின்றது தான் இணைப்பின் போது தீர்வு செய்தல். இது எல்லாமே என்ன குறிக்குது அப்படின்னா, நிறுவனம் சரியாக முறையாக கணக்கியல் தகவல்களை கொடுக்கணும், அதை மட்டும்தான் குறிக்குது. கணக்காளரின் பங்களிப்பு. கணக்காளரின் பங்களிப்பு, கணக்காளர் அப்படின்னா யார்? அந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்த கணக்குகளை பதிவு செய்பவருடைய பேர் தான் கணக்காளர், அக்கௌண்டன்ட் அப்படின்வாங்க. இவர் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு நம்ம பார்க்கலாம். ஏடுகளை பராமரிப்பவர், நிர்வாகத்திற்கு தகவல்களை தருபவர், வணிக சொத்துக்களின் காப்பாளர், நிதி ஆலோசகர், வரி மேலாளர், பொது தொடர்பு அலுவலர். இவர் ஒரு நிறுவனத்துடைய கணக்குகளை முறையாக பதிஞ்சு அந்த நிர்வாகத்துக்கு சரியான தகவல்களை தரணும், அவர்களோட சொத்துக்களை சரியான முறையில் பாதுகாக்கணும், நிதி ஆலோசகராக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம செலவு பண்ணலாம், எந்த இடத்துல செலவுகளை குறைக்கலாம் அப்படின்றத சொல்கிறவராக இருக்கணும், கரெக்டான நேரத்தில் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துபவராக இருக்கணும், பொது தொடர்பு அலுவலர், வெளியே இருந்து யார் இவங்களோட கணக்கு இன்ஃபர்மேஷன்ஸை தேவைப்படுறவங்க மட்டும் கேட்கும் பொழுது அவர் தேவைப்படும் பொழுது கொடுக்கணும். இதுதான் அவருடைய வேலையாக இருக்குது. ஒரு கணக்காளர் எப்போவுமே நேர்மையானவராக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அந்த நிறுவனம் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். இந்த சார்ட்டில் பாருங்கள், கணக்கியல் அடிப்படை கலை சொற்கள். நீங்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி சொற்களை கேட்டிருக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் 10வது வரைக்கும் படித்ததில் தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் இதை மட்டும்தான் நீங்கள் பற்றி பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு சப்ஜெக்ட், உங்களுக்கு புதிய பாடம் கணக்கியல் அப்படின்றது நீங்கள் இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி அதில் வர வார்த்தைகளும் உங்களுக்கு புதிதாக இருக்கும். அதில் என்ன புதிதான வார்த்தைகளை நீங்கள் பார்க்குறீங்கன்னு பாருங்கள். நடவடிக்கை, கணக்கு, முதல், எடுப்புகள், சான்று சீட்டு, இடாப்பு, சரக்குகள், கொள்முதல், கொள்முதல் திருப்பம் அல்லது வெளித்திருப்பம், விற்பனை, விற்பனை திருப்பம் அல்லது உள் திருப்பம், சரக்கிருப்பு, வருமானம், செலவு, கடன் தீர்க்கும் திறன், நொடிப்பு நிலை, சொத்து, பொறுப்பு, கடனாளி, கடனீந்தோர், தேய்மானம், வாராக்கடன். இதெல்லாம் உங்களுக்கு புதுசான வார்த்தை. இந்த வார்த்தைகள் என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். நடவடிக்கை, நடவடிக்கைனா பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்குற, சொத்தை வாங்குற விஷயமாக இருக்கட்டும், எதை செஞ்சாலும் இப்போ நீங்கள் காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு நடவடிக்கை. ஒரு பொருள் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, அந்த பொருளை விற்று நீங்கள் காசு வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் நடவடிக்கை தான். பணம் சார்ந்த விஷயங்கள் எது நடந்தாலுமே அதோடய பேர் நடவடிக்கை தான். அதை தான் நம்ம முதல் பதிவாக பதியிறோம். அடுத்து கணக்கு. கணக்குனால் நீங்கள் கால்குலேட் பண்ணுறது, விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ வெளியே பண்ணுறது, அதை பண்ணுறது பேர் தான் கணக்கு. முதல், முதல் அப்படின்றது நம்ம முதல் முதல்ல அது ஒரு நிறுவனத்தில் போடுற அமௌண்ட், அதனால்தான் அதோடய பேர் முதல், முதல்ல போடுற அமௌண்ட்டு. எடுப்புகள், எடுப்புகள் அப்படின்றது நீங்கள் காசு போட்டுட்டீங்க இல்லையா, காசு போட்டு முதலை போட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த வியாபாரத்தில் லாபம் வருதலாம், இல்லைனா உங்களுக்கே ஒரு பர்சனலாக செலவு வரலாம், அந்த செலவுகளுக்காக நீங்கள் அந்த வியாபாரத்துலேருந்து பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுக்கு பேர் தான் எடுப்புகள். சான்று சீட்டு, சான்று சீட்டு அப்படின்றது ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் பொழுதோ விற்கும் பொழுதோ அதில் இருக்க டீட்டெயிலோடு இருக்கும். ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க வச்சுக்கோங்க, அதில் என்ன பொருளை வாங்குறீங்க, எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, அதோடய மெஷர்மெண்ட் என்ன, அந்த டீட்டெயில் இருக்கிறதுக்கு பேர் தான் சான்று சீட்டு. இடாப்பு, இந்த ஒரு பொருளை விற்பனை பண்ணும் பொழுது மட்டும்தான் நம்ம வாங்குபவருக்கு கொடுக்க போகிறோம். இதில் அதோட மெஷர்மெண்ட், அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடாப்பு சீட்டில் இருக்கும். அடுத்து சரக்குகள். சரக்குகள் அப்படின்னா நம்ம வியாபாரம் பண்ணும்பொழுது உள்ளே வர்றது, வெளியே போகிறது, ஒரு பொருளை வாங்குகிறோம் இல்லையா, அந்த பொருள் அப்படின்றோம் இல்லையா, அந்த பொருளோட பேர் தான் சரக்கு. ஒரு பொருளை விற்கிறங்க அப்படின்றோம் இல்லையா, அந்த பொருளோட பேர் தான் சரக்கு. ஸோ முக்கியமாக எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபர்னிச்சர் தான் நமக்கு சரக்கு. கொள்முதல், கொள்முதல் அப்படின்றது ஒரு பொருளை நம்ம நிறுவனத்துக்குள்ளே வாங்கிட்டு வர்றதுக்கு பேர் தான் கொள்முதல். அடுத்தது கொள்முதல் திருப்பம், கொள்முதல் திருப்பம் அல்லது வெளி திருப்பம்.
இப்போ கொள்முதல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, நமக்கு சரக்குகளை அதில் டேமேஜ் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நம்ம திருப்பி அனுப்பிடுவோம். அது பேர் தான் கொள்முதல் திருப்பம் அல்லது வெளி திருப்பம். விற்பனை, நம்ம ரெடி பண்ண நம்ம உருவாக்கி வச்சுருக்க சரக்குகளை விற்க போகிறோம் அப்படின்றது தான் விற்பனை. நெக்ஸ்ட்டு விற்பனை அல்லது உள் திருப்பம், நம்ம விற்றோம் இல்லையா சரக்குகள், அந்த சரக்குகள் திரும்பவும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணப்படுறதுக்கு பேர் தான் விற்பனை திருப்பம். அவங்களுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு டேமேஜ் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க இல்லையா வாங்குறவங்க, அதுக்கு பேர் தான் விற்பனை திருப்பம். சரக்கிருப்பு, சரக்கிருப்பு அப்படின்னா நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் பொருளுங்களை விற்கிறதுக்காக, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அதை காத்துட்ருப்போம். அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அது விற்கலைன்னா அதோடய பேர் மீதி இருக்க சரக்குகள் எல்லாமே சரக்கிருப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வருமானம், வருமானம்னா நமக்கு அந்த சரக்குகள் மூலமாக சரக்குகள் விற்கிறோம் இல்லையா அது மூலமாக வர வருமானம், வேறு ஏதாவது வட்டி கழிவு அந்த மாதிரி மூலமாக வர வருமானம் எல்லாமே பேர் தான் வருமானம். செலவு, இந்த சரக்குகளை உற்பத்தி செய்கிறோம் இல்லையா அதுக்கு ஆகிற செலவு, வேறு நம்ம சம்பளம் கொடுப்போம், வேறு செலவுகள் ஏதாவது பண்ணுவோம் இல்லையா, நம்ம கம்பெனிக்கு பண்ணுற செலவு பண்ணுற தொகை எல்லாமே செலவில் தான் சேரும். கடன் தீர்க்கும் திறன், ஒரு தனி நபர் ஒரு தனி ஆள் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை ஒரு நிறுவனமே பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் பொழுது சரியான நேரத்தில் அவங்க கடனை திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது நொடிப்பு நிலை, நொடிப்பு நிலை அப்படின்றது இப்போது நம்ம கடன் வாங்கிட்டோம், ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், ஒரு கடனை வாங்கிட்டோம், அந்த கடனை திருப்பி கொடுக்கவே முடியலை, அதாவது லாஸ் ஆகிடுச்சு, என் பிஸ்னஸ் லாஸ், நான் பிஸ்னஸை விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அது பேர் தான் நொடிப்பு நிலை. சொத்து, ஒரு வணிக நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு பொருள், பண மதிப்புடைய ஒரு பொருள் எல்லாமே சொத்து தான். ஒரு சேராக இருக்கட்டும் இல்லை ஒரு டேபிள், அந்த கம்ப்யூட்டர், இது எல்லாமே அவங்களோட சொத்து தான். பொறுப்பு, பொறுப்பு அப்படின்றது நம்ம கொடுக்க வேண்டிய கடன், அதுக்கு பேர் தான் பொறுப்பு, அதுக்கு சரியான பேர் வச்சுருக்காங்க, பொறுப்பாக அதை நம்ம கொடுக்கணும், அது பேர் தான் பொறுப்பு. கடனாளி, கடனாளி அப்படின்னும் பொழுது நம்ம வித்த சரக்குக்கு யார் பணம் தராமல் இருக்காங்களோ அவங்க பேர் தான் கடனாளி. நெக்ஸ்ட்டு கடனீந்தோ, நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா கொள்முதல் பண்ணி கொண்டு வந்தோம் இல்லையா சரக்குகள், அதற்கு நம்ம காசு கொடுக்காமல் இருக்கும் பார்த்திங்களா, அவங்க பேர் தான் கடன் நீந்தோ, நமக்கு கடன் கொடுத்தவங்க. அடுத்து தேய்மானம், இப்போ தேய்மானம் அப்படின்றது நம்ம வீட்டில் வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணுறோம், மிக்ஸி யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ணும் பொழுது அது தேயுது இல்லையா, யூஸ் பண்ணி என்ன ஆகுது, தேய்மானம். நீங்கள் நகை வாங்கும் பொழுது கூட தேய்மானம் போடுவாங்க, நகை நீங்கள் கொண்டு போய் விற்கிறீங்கன்னா நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணீங்க இல்லையா அந்த யூசேஜுக்கு பேர் தான் தேய்மானம். நெக்ஸ்ட்டு வாராக்கடன், வாராக்கடன் அப்படின்றது ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவர் நொடிப்பு நிலை அடைஞ்சிடுறாரு, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா நொடிப்பு நிலை, அந்த நொடிப்பு நிலையை அடைஞ்சிற போது அவரால் திரும்பி அந்த கடனை கொடுக்கவே முடியாது நமக்கு, அது பேர் தான் நமது வாராக்கடன், இனிமே வரவே வராதுன்னு முடிவு பண்ணுறது பேர் தான் வாராக்கடன். இந்த எல்லாமே ஒரு புதிய வார்த்தைகளாக தான் உங்களுக்கு இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். நீங்கள் இதை ஆர்வமாக படிக்கும் பொழுது ஒரு நல்ல கணக்கு பதிவாளராக உங்களால் ஆக முடியும், அதுக்கு மேற்பட்ட படிப்புகளையும் உங்களால் படிக்க முடியும். நம்ம இந்த அலகு ஒன்றில் கணக்கியல் அறிமுகத்தில் இதுவரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த அலகில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.